விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம். 10/1/2022 ஜனவரி மாதம், இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய விரிவான காலை மணியில் இருக்கே. சரியாக காலை 6 மணிக்கு இந்த ஆடி என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அறுவடை பணிகள் மற்றும் விதைப்பு பணிகளை இன்றைக்கு தாராளமாக செய்யலாம், நாளையும் செய்யலாம். அறுவடை பணிகளை மட்டும் துரிதமாக மேற்கொள்ளும்படி அறிவுறுத்துகிறேன். 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ஜனவரி இந்த தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முன்னறிவிப்பை வந்து ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய செயலியிலும் குறிப்பிட்டிருந்தோம். இப்போயும் நம்ம உங்களுக்கு தெளிவாகவே அதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஜனவரி 10, 11, 12 தேதிகளில், 13, 14, 15 தேதிகளிலும் வலுவான கிழக்கு திசை காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். மீனவர்களை பொறுத்தவரையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பார்த்திங்கன்னா, மழையை தீவிரப்படுத்தக்கூடிய எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆக்சலேஷன் இந்த அலைவு வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜனவரி 21, 22, 23 அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இருந்தாலும் இது ஜனவரி 21, 22, 23 தேதிகளில் இந்தியன் ஓஷன் எனப்படக்கூடிய ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த செக்ஷனில் இருக்கப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாட்களுக்கு, இப்போ இந்த 15 நாட்களுக்கு இருக்கும்போது வலுவான நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னம் இந்த வகையில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது. இது தாய்லாந்தா, அந்தமான் கப்பர் தீவா, தமிழ்நாடா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் தாய்லாந்திற்கும் சென்றிருக்கிறது, தமிழகத்திற்கும் வந்திருக்கிறது. அதனால் பொறுமையாக இருந்து அறிக்கையாக வெளியிடலாம். கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஓ வந்த காலகட்டம் 17, 18, 19 இந்த தேதிகளில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வின் காரணமாக கடந்த 2 வருடங்களிலுமே பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தலா 21 சென்டிமீட்டருக்கு மேலே மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. அதே போல் இது அமையுமா அல்லது அதற்கு ஏற்றார் மாதிரி வேறு வகையில் அமைந்து வேறு ஏதாவது ஒரு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு கொடுக்க போகிறதா என்பதை, நம்ம பருவந்தவரையும் மழை கொடுக்க போகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து லானினா அமைப்பு, இந்த கண்டிஷன்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு தீவிரமடையுது, இந்த கண்டிஷன்ஸ் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இருக்க போது இதை ஃபேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ண முடியும். நம்ம பொதுவாக இந்த காலகட்டம் அப்படின்னாக்கா எதிர்மறையாகவே இருக்கும். சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலும் இருக்கும், நியூட்ரல்லிருந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லினோ கண்டிஷன்ஸாக மாறிக்கொண்டிருக்கும். அப்போ எல்லினோ கண்டிஷன்ஸாக மாறிக்கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய தட்ப வெப்பநிலை மாற்றம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு சில இடங்களில் புவி வந்து வேறு வகையில் மாற்றம் வந்து அமையும். இப்போயும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அடுக்க உருக்க சேஞ்ச் ஆகிறதுனால சில இடங்களில் இயற்கையாகவே சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதில் குறிப்பாக மடகாஸ்கர், உலகத்தில் மடகாஸ்கர் பகுதி, இது ஒரு நாடு. இந்த நாட்டில் அதிகமான புயல்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான நாடுகளில், குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரில் அதிகமான ஃப்ளட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் ரெயின் வந்து இனிமேல் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலையுமே அதே கண்டிஷன் தான். ஆஸ்திரேலியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் இந்த பகுதிகளில் அதிகமான ஃப்ளட் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உலகத்தில் இந்த இப்போதைய தட்பவெப்பநிலையின் அடிப்படையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐடி சிசட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு சாதகமாக அமைகின்ற காரணத்தினாலும் இலங்கை, ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு கிடைக்குதோ இல்லையோ ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மழை அதிகமாக பெய்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதி தான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுடைய தெற்கு தென்மேற்கு பகுதியில் இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவுகள் அதிகரிக்க இருக்கிறது. தெற்கு அந்தமான் கப்பர் தீவு, சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தீவு பகுதிகளிலும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்தோனேஷியா எனப்படக்கூடிய தீபகற்ப பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களில் அதிகமான ரெயின் எதிர்பார்க்கலாம். இப்போ ஆஸ்திரியான்னு ஒரு கண்டம் இருக்கிற மாதிரி இந்தோனேஷியான்னு ஒரு கண்டம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான பகுதி அந்த இப்போ ஐடி சிசட் டிராபிக்கல் கன்வைசன்ஸ் அப்படின்ற எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் ஜனவரியில் அதிகமான மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடங்கள் தான் இந்தோனேஷியா பகுதி. அப்போ இந்தோனேஷியா பகுதியில் இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதில் ஒன்று தப்பி வருது பாருங்கள், எம்ஜிஓ வருகின்ற காரணத்தினால 21 முதல் 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு தாழ்வு மண்டலமோ ஒரு புயல் சின்னமோ தென் தமிழகத்தை ஒட்டிய இலங்கையின் மீதோ அல்லது இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் அமைந்து மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. விட்டு விட்டு மழைப்பொழிவும் கிழக்கு திசை காற்று வலுவாகவும் தொடர்ந்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அறுவடை விவசாயிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறுவடை பணிகளை செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறேன்.